ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமனம் குறித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் கூறிய பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலைக்கடை ஊழியர்கள் நியமனம் குறித்து அமைச்சர் பெரிய கருப்பண்ணன் கூறிய தகவல் ஆடியோ அப்டேட் செய்தித்தாள் அனைத்து விவரங்களும் தகவல்களும் ஒரே வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் என்ன முயற்சிகள்லாம் எடுப்பாங்க, எப்போ இதுக்குள்ள ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எல்லா அப்டேட்டுமே நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோவிலேயே பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான அப்டேட்டையுமே நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவிலேயே நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக தான் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சேகரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனல். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை, கூட்டுறவு பேங்க்கு இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஹெட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆலைக்கு சென்றிருக்காரு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த துறை அமைச்சர் அந்தந்த துறையை பார்த்துக்கிற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க. அப்படி போகக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு இடத்துல இருக்கக்குள்ளே செய்தியாளர்களிடம் கேள்விகள் எழும்புது. இப்படி வந்து ரேஷன் கடை வேலை வாய்ப்பு இப்படி வந்து இருக்கு எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் அப்படிங்கிற ஆன்சரை கொடுத்துட்டு வெளியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விரைவில் வெளியாகும் அப்படின்னா இன்றைக்கி கூட வெளியாகலாம், இப்போ கூட வெளியாக இருக்கலாம், லிங்க் போட்டல் ஓப்பன் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து வீடியோ பார்க்குற டைமில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் அவைலபிளாக இருந்தது அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் வந்திருந்தது அப்படின்னா நான் லிங்க் ஆட் பண்ணுவேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொன்னார் விரைவில் அப்படிங்கிற மாரி கட்டாயமாக எப்போனாலும் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட்டியல் மூலமாக தான் வெளியிடுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.